ஒரு குழந்தை எப்படி வளரணும் ஆசைப்படுறோமோ அதே மாதிரியான என்வாயர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 15 சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறதை விட லோன்லினஸ் உடைய எஃபெக்ட் ஆன் த சில்ட்ரன், அவங்களுடைய வெல்பீயிங், ஆன் த ஃபியூச்சர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் டீனேஜில் அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே எனக்கு தெரியும், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நோ, நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மூடுக்கு அவங்க போகிறதுக்கு என்ன, ஏன் ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம் அவங்களுக்கு வருது, அவங்கள பிரெயின் எப்படி பிஹேவ் பண்ணுது, தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சே, அவங்க நம்மளை பற்றி அப்பா நினச்சிருவாங்க, அம்மா அப்பா நினச்ச மாதிரி நம்ம இல்லை, அந்த மாதிரி நிறைய கில்ட் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் நம்மளுடைய குழந்தைங்க வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு சில அடல்ட்ஸ் இருக்கணும். முக்கியமான விஷயம், குழந்தைங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தா அதை கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த தாத்தா பாட்டி கீழேருந்து நம்ம பேர குழந்தைங்களுக்கு வருதில்ல, அதுதான் த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு குழந்தை தப்பு பண்ணால் ஒரு பேரண்ட் ஏற்றுக்கிறதுக்கு கோவப்படுவாங்களோ அதே அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம்னா கண்டிப்பாக நான் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பர்ஃபெக்டான பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பயங்கரமான ஒரு டயலாக், எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரீஸில் வர்றது என்ன அப்படின்னா, ஒரு அப்பா தன்னோட பொண்ணை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு, டிஸ்டர்ப்டாக இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது இவர் போய் உட்காந்துருப்பாரு, உட்காந்துட்டு ஐ எம் ஸோ சாரி, என் மேலேயும் தப்பு இருக்கலாம், ஏன்னா எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் சே. ஸோ ஃப்ரம் தேர் ஆன் அவங்களுடைய அப்பா அண்ட் அந்த குழந்தையுடைய டைனமிக்ஸ் ஒரு பக்கம் டெவலப் ஆகும். பட் ரெகுலராக நம்ம வீட்டில் நடக்கிற கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளை நம்ம அம்மா அப்பெல்லாம் வந்து எப்படி வளர்த்தாங்க, நம்ம அந்த மாதிரிலாம் வளர்த்தக்கூடாது, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக, நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிவிக் சென்ஸோடைய அவங்கள வந்து பயங்கரமாக வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு பயங்கர ஆர்வம் இருக்குது. ஏன்னா பேக் தென் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையை பார்த்துக்கிற அளவுக்கான ஒரு ஒரு வீடாக இருந்ததை தாண்டி இப்போதைக்கு வீட்டுக்கே ஒரு குழந்தை தான். சம்டைம்ஸ் தாத்தா பாட்டிக்கே ஒரே ஒரு பேத்தியோ இல்லை ஒரே ஒரு பேரனோ தான் இருக்குது. ஸோ எல்லா அட்டென்ஷனும் அந்த குழந்தை மேலே தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த குழந்தைய சூப்பராக வளர்க்கணும், செமையாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பர்ஃபெக்டான பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்டிங் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புக்கு தான் இந்த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த புக்கை தாஜி எழுதியிருக்காரு. இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல எனக்கு பிடிச்ச விஷயமா என்ன இருந்தது அப்படின்னா, யாராவது ஒரு தாத்தா பாட்டி இப்போ போய் மீட் பண்ணோன்னா அந்த தாத்தா பாட்டிக்கு இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, இல்லைங்க இது ஒன்று பண்ணலான்னு சொன்னால் வீட்டில் வந்து குழந்தையோட அம்மா அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் இப்படி செல்லம் கொடுக்காதீங்க, இப்படி நீங்கள் வந்து நாங்கள் ஒன்று பழக்கப்படுத்திட்டு வரோம், நீங்கள் அதை மாற்றாதீங்க அப்படின்னு வந்து அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வரும்போது சம்வேர் அது பிரேக் பண்ணி தன்னுடைய பேரன் பேத்திக்கிட்டு அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பாஸ் ஆன் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தாத்தா பாட்டி கீழேருந்து நம்ம பேர குழந்தைங்களுக்கு வருதில்ல, அதுதான் த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒருவேளை இந்த விஸ்டம் பிரிட்ஜ் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம இருக்கிற ப்ராப்ளத்துக்கு கண்டுபிடிச்ச சொல்யூஷன் ஏதாவது மறுபடியும் கண்டுபிடிச்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். ஈஜிப்டில் அலெக்சாண்ட்ரியாவில் கிட்டத்தட்ட 330களில் இருக்க அந்த பிசியில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் லைப்ரரி இருந்திருக்கு. அந்த லைப்ரரியில் இருந்த ஒருத்தர் வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் இயர்ஸ் லேட்டர் நம்ம வந்து வாட்சனுக்கு தான் வந்து அந்த பயங்கரமான கடிதம் கொடுத்தோம், ஸ்டீம் இன்ஜின் அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு. ஏங்க 380 அந்த பிசியிலே கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒருத்தர் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த லைப்ரரியே அழிஞ்சு போனது தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நம்ம பாஸ் ஆன் பண்ண படுறோமோ அப்போ என்ன ஆகும்னா, இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஆல்ரெடி இருந்த சொல்யூஷனை மறுபடியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஸ்டம்லாம் அவங்க வாயால் இல்லை வந்து செல்லம் கொஞ்சி அப்படிலாம் பாஸ் ஆன் பண்ணுறதை தாண்டி, ஒரு வீட்டில் பேர குழந்தைங்க இருக்க வீட்டில் அந்த தாத்தா பாட்டி காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது, இல்லை அவங்களுடைய ஒரு கிளென்லினஸ், அவங்களுடைய ஒரு டிசிப்ளின், இந்த வயசுலேயும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ரொம்ப சிம்பிளாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே குழந்தைங்க பார்த்து கற்றுப்பாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம், குழந்தைங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தா அதை கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக செய்ய முடியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் பயங்கர பிஸியாக இருக்கும்போது தாத்தா பாட்டி அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கிறது அவங்களோட ப்ரெசன்ஸே மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதையும் தாண்டி எனக்கு புதுசாக இருந்த ஒரு விஷயம், நான் வளரும்போது எனக்கு இது புதுசாக இல்லை, பட் இப்போ படிக்கும்போது ரொம்ப புதுசாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் நானுமே வந்து எங்களோட குவார்ட்டர்ஸ் இருந்தது,
அங்கே வந்து அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள் எடுப்போம், நாங்கள் பாட்டும் போவோம், நாங்கள் எங்கே போகிறோம், எந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்போம், இது எதுவுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதே கிடையாது. ஆனால் அந்த என்டையர் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் எங்கே போகிறோன்னே கேட்காத பேரண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போது குழந்தைங்களுக்கு அந்த லிபர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லி தாஜி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியில் போகும்போது குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் சேஃப்டியாக கொண்டு போய் கொடுக்குறோம், இத்தனை மணிக்குள்ளே வரணும்னு சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை அந்த தெருவில் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா அந்த தெருவில் யார் வீட்டு கதவை தட்டினாலுமே அங்கே போய் தண்ணி குடிக்க முடியும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சம்வேர் ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து வளர்ந்தோம், ஒரு கம்யூனிட்டிக்கு அவங்க பிலாங் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த சென்ஸை சின்ன வயசுலேருந்தே கொடுக்க முடிஞ்சுது. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளாம் ரொம்ப இண்டிவிஜுவல்ஸாக வளர்கிறோம் அப்படிங்கிறதுனால சம்வேர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்டே நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் பிறந்ததுலேருந்தே இல்லை, நம்ம நம்மளை தான் பார்த்துக்கணும், நம்ம வேறு யாருமே நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சென்ஸோட வரல குழந்தைக்கு எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்க முடியும்? ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த வில்லேஜ் அப்படிங்கிறது கிராமம் கிடையாது, அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள். ப்ராபப்ளி இப்போ நம்ம இருக்கிற சிட்டிஸில் ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்களை கண்டுபிடிக்க முடியும். அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ஹேலோ பேரண்டிங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹேலோ பேரண்டிங்னா அம்மா அப்பாவை தாண்டி ஒரு ஒரு அடல்ட், ஒருத்தவங்க வந்து நம்ம குழந்தைங்களுக்கான நல்ல வேல்யூஸை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தீராத ஒரு ஆசை, தீராத ஒரு கோல் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸை எக்காரணத்து கொண்டும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த ஆசைனால என்ன ஆகுனா, தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சே, அவங்க நம்மளை பற்றி அப்பா நினச்சிருவாங்க, அம்மா அப்பா நினச்ச மாதிரி நம்ம இல்லை, அந்த மாதிரி கில்ட் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் நம்மளுடைய குழந்தைங்க வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு சில அடல்ட்ஸ் இருக்கணும். அந்த அடல்ட்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ சின்ன வயசுலேருந்தே இவங்களோட க்ரோத்தில் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த அடல்ட்டு அவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்களுடைய வெல்பீயிங்கில். ஸோ அந்த மாதிரி அம்மா அப்பாவை தாண்டி இன்னும் நிறைய பேர் ஒரு குழந்தையோட வெல்பீயிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு மறுபடியும் தி பிலாங் டு அ கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கன்செப்ஷனில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா அந்த ப்ரெக்னென்சி பீரியடில், ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு மதர் எப்படி இருக்கணும், அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஹாப்பி ஃபேமிலி இருந்தால் அந்த குழந்தைக்கோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அவர் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிக்கிட்டே வரும்போது டீனேஜ் இயர்ஸ் வரைக்கும் வர்றதுக்கப்புறம் அடலசன்ட் வரைக்கும் வராரு. ஸோ இதுக்கு நடுவில் எப்படி ஒரு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குது, ஏன் டீனேஜில் அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே எனக்கு தெரியும், எக்ஸ்கியூஸ் மீ ஐ நோ நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மூடுக்கு அவங்க போகிறதுக்கு என்ன, ஏன் ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம் அவங்களுக்கு வருது, அவங்களோட பிரெயின் எப்படி பிஹேவ் பண்ணுது? ஒருவேளை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க தூங்காமல் இருக்காங்க அப்படின்னா அதோடைய இம்பாக்ட் எந்தளவுக்கு இருக்கும்னு. இப்போது அதில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மா வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி என்னோடய பையன் வந்து ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, நைட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் தூங்குறான், நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பேரண்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், ஆனால் பேரண்ட்டுங்கிறவங்க ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு டிசிப்ளினை அவங்க கொண்டு வர வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு சில நேரங்களில் பேரண்ட்ஸ்னால பேச முடியாத விஷயங்களை முன்னாடியே சொன்ன மாதிரியான ஹேலோ பேரண்டிங் மூலமாக இன்னொருத்தவங்க சொல்ல முடியும். பட் ஒரு சில நேரத்தில் பேரண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக அந்த பவுண்ட்ரிஸை அந்த ரூல்ஸை சொல்லி ஆகணும். எந்த அளவுக்கு ஒரு குழந்தை தப்பு பண்ணால் ஒரு பேரண்ட் ஏற்றுக்கிறதுக்கு கோவப்படுவாங்களோ அதே அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம்னா கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சரி இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து நைட் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு ரோட்டுக்கு போகணும் தான் ஆசை இருக்கும், அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு விடவா செய்கிறோம் இல்லைல்ல. ஸோ ஒரு இடத்துல அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க தானே செய்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்லீப்புங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்லீப் பற்றின இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நம்ம ஒதுங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, முன்னாடி அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஹாப்பியான ஃபேமிலினால் மட்டும்தான் ஒரு ஹாப்பியான சைல்டு உருவாக்க முடியும். அதுக்கு நிறைய ரிசர்ச் பற்றி அவர் பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் நடந்த நிறைய விஷயங்கள், முக்கியமாக அந்த டுலிப் மேனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 1600s ஒரு பபுள், இக்கனாமிக் பபுள் நடக்குது. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிஸ்க்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கடுத்த ஜென்ரேஷன், அதுக்கடுத்த ஜென்ரேஷன்னு அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம், எந்த அளவுக்கான ஒரு என்வாயர்மெண்ட் இருக்குது ஒரு குழந்தைக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு குழந்தை எந்த டயத்தில் பிறக்கிறாங்க, எந்த டேயில் பிறக்கிறாங்க, எது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குழந்தை நம்ம ஃபேமிலிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபேமிலி குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஒரு செம்மையான ஒரு என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு அம்மாவும் ஹாப்பியாக இருக்கணும், அப்பாவும் ஹாப்பியாக இருக்கணும்,
குழந்தைங்க முன்னாடி நம்ம பேசுகிற விஷயங்களும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணும். குழந்தைங்கிட்ட நம்ம ஸ்வீட்டாக பேசுகிறோம், இதை மட்டும் பண்ணிடுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டு, அப்படி அன்பாக பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம், ஆனால் அது அவங்கக்கிட்ட இருந்து ஒரு வேலை வாங்குறதுக்காக இருக்கக்கூடாது. அந்த அன்பாக பேசுறதுங்கிறது எப்போவுமே இருக்கணும். அண்ட் அது குழந்தைங்கிட்ட மட்டும் இல்லை, ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்கிட்ட எப்படி பேசுகிறாங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தை இதுதான் கேரக்டர், இதுதான் கரெக்டு அப்படிங்கிறத நம்பி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை எப்படி வளரணும் ஆசைப்படுறோமோ அதே மாதிரியான என்வாயர்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தை பிறந்து ஒரு 1 இயருக்குள்ள அவங்க அவ்வளோ மென்டல் டிஸ்டர்பன்ஸ், நிறைய டிப்ரெஸிங்கான ஒரு ஜேர்னிக்கு போயிடுறாங்க. இருக்கிறதுலே இது வந்து ஒரு டிவோர்ஸை தாண்டியோ இல்லை வந்து லூசிங் ஒரு லவ்ட் ஒன்ஸ், இது எல்லாத்தையுமே தாண்டி இது இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்குறதுங்கிறது என்ன தான் ஒரு சூப்பரான ஒரு செமையான ஃபீலிங்காக இருந்தாலுமே, அதை ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாயிடுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமாயிடுது. இங்கே ஜப்பானில் கோட்டூன்னு சொல்லி ஒரு ஐலாண்டு உண்டு போல். ஸோ அந்த ஐலாண்டில் என்ன பண்ணுவாங்களாம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மாவையும் குழந்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுடுவாங்களாம். ஸோ அம்மாவோட வேலை என்ன அப்படின்னா, குழந்தைக்கு பால் கொடுக்கறதும் குழந்தைய தொடுறதும் குழந்தைக்கு மசாஜ் பண்ணி விடுறதும் இதுதான் அம்மாவோட வேலையா, அம்மாவுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாதான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்தளவுக்கு அம்மாவுடைய வெல்பீயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் ஒரு அம்மா 100% இந்த நர்ச்சரிங் கொடுக்கணும், இந்த கேர் அவங்க கொடுக்கணும் அப்படின்னா அப்போது அவங்களுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இதனால தான் அந்த காலகட்டத்தில் வேர் ஒரு ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேருமே வயலில் வேலை பார்ப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் வேலை பார்த்தா தான் அங்கே ஒர்க் மூலமாக நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும், இல்லை அதனால தான் காசு சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு விமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கும் போது அவங்களால அந்த ஒர்க்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போய், பேரண்ட்டோட வீட்டுக்கு போய் அங்கேருந்து டெலிவர் பண்ணிவிட்டு, அங்கே மதர் கேன் பி ரிலாக்ஸ்ட், அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால ஃபுல் கேரோடு அந்த குழந்தையோடு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ இது பாசிபிளாக இல்லை, அப்படி கம்ப்ளீட்டாக பாசிபிளாக இல்லை அப்படின்னாலுமே அம்மாவாக இருக்கும்போது அது ஒரு நியூ மதருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காலகட்டத்தில் லோன்லினஸ் அப்படிங்கிறது தாத்தா பாட்டிக்கு வரதில்லை, யாரோ ஒருத்தங்களுக்கு வரதில்லை. ஜென் ஜீக்கு அதிகமாக லோன்லினஸ் வருது அப்படின்னா, இவ்வளோ டெவலப்மெண்ட்டோடு எல்லாம் இருக்கும்போது லோன்லினஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறதை விட லோன்லினஸோடைய எஃபெக்ட் ஆன் த சில்ட்ரன், அவங்களுடைய வெல்பீயிங், ஆன் த ஃபியூச்சர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன இந்த டியூலிப் மேனியா, அந்த ஜென்ரேஷனில் பிறந்த குழந்தைங்க அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 50% ஆஃப் தி ஹாப்பினஸ் ஜெனட்டிக்லி தான் வருதுங்கிறாங்க. ஆல்சோ நம்ம எது பண்ணால் நம்மளை பாராட்டுவாங்களோ அதை நம்ம அதிகமாக பண்ணணும்னு நினைப்போம். ஸோ ஒரு பேரண்ட்டாக அவங்க எதை அதிகமாக வேல்யூ பண்ணுறாங்களோ அதுதான் குழந்தைங்களும் வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை பேரண்ட்டுக்கு வந்து குட் ஸ்கோர்ஸ் தான் வேல்யூ அப்படின்னா குழந்தைங்களுக்கும் அதுவாக தான் இருக்கும். இல்லை ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு கேரக்டரோ இல்லை வந்து எம்பத்தி இந்த மாதிரியான வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா, அப்போது குழந்தைங்களும் அதை தான் வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜெயிக்கலாம் தோக்கலாம் எல்லாருமே எல்லா நேரமும் ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உங்கள் குழந்தை ஜெயித்தாலும் சரி இல்லை தோத்தாலும் சரி அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த எஃபர்ட்டை நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் எப்படிங்க இவங்க நம்ம இதெல்லாம் விட்டுறது, அந்த மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்ல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஒரு ஆர்ட் மாதிரி தான், அப்போது நீங்கள் நம்பிக்கை வைக்க வைக்க தான் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு டீனேஜ்லேருந்து அடலசண்ட்டாக மாறுறாங்க இல்லையா, அந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தா, பொறுப்புகள் அதிகமாக கொடுத்தா, அவங்களை நீங்கள் அதிகமாக நம்பினீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்பஸ் வரும்போது அதெல்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இன்னும் அந்த டிரான்சிஷன் பெட்டராக இருக்கும். நல்ல ஒரு கேரக்டர் இருந்தால், நல்ல ஒரு மாரல் காம்பஸ் இருந்தது அப்படின்னா, தே வில் பி ஏபிள் டு ஃபைட் இட் பேக் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எனக்கு இது வரைக்கும் நான் யோசிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவாக ஒன்று நான் பார்த்தேன் என்னென்னா, ஆமாம் இந்த காலத்தில் எல்லோரும் தம் அடிக்கிறாங்க, எல்லோரும் சரக்கு அடிக்கிறாங்க, உலகமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை எல்லாருமே கெட்டு போயிருந்தாங்கன்னா எல்லோரும் இப்போ வந்து ஒரு ஜாம்பிஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த சில்ட்ரன் தே ஆர் ஃபைட்டிங் பேக்.
இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, இல்லை ஒரு தடவை அடித்து பார்த்துருப்பாங்க இதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்குது. அப்போ அவங்க இது எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனோடு அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். அண்ட் ஒருவேளை அவங்க இதில் ஏதாவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் எதுலையோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்கக்கிட்டையுமே யூ ஷுட் ஹாவ் கான்வர்சேஷன்ஸ். ஸோ எப்போவுமே அந்த ஒரு ஃபேஸில் வந்து ரொம்ப ரிபல்லியஸாக இருக்கும்போது டாக் டு தெம், ஹியூமர் தெம். ஸோ அட்வைஸ் மாதிரி இருக்காமல் மேக் தம் பார்ட்டிசிபேட் இன் சர்டன் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வாலண்டியரிங் அவர் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நமக்கு பிடிச்ச விஷயம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணி பீங் தேர் ஃபார் தெம், தட் வில் பி வெரி வெரி சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்கிறார். ஆஸ் அ பேரண்ட்டாக உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம், ஆஸ் அ கிராண்ட் பேரண்ட்டாகவும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தானே, எங்கள் அம்மா அப்பா பண்ணுற சேட்டையெல்லாம் என்னோடய குழந்தைங்களாம் தாங்கிக்க முடியாது, இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன சொல்லுங்கள், என் குழந்தை அந்த மாதிரிலாம் கிடையாது, சொன்னது கேட்கவே மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஜோனில் இருந்தாலுமே ஐ வுட் சஜஸ்ட் த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த புக்கை வாங்கி படிங்க. ப்ராபப்ளி உங்களுக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக இன்னும் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ண முடியுதாக இருக்கும், உங்களோட கேள்விகளுக்கான பதில் இதில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சாப்டரோட எண்ட்லேயும் ஒரு சில எக்ஸசைஸோ இல்லை ஒரு சில க்வெஸ்டன்ஸ், ஆல்ரெடி கேட்கப்பட்ட க்வெஸ்டன்ஸ்க்கு ஒரு சில ஆன்சர்ஸ், கைடன்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ பேரண்டிங் பற்றின ஒரு பயங்கரமான புக், ஒரு பேரண்டிங்லேருந்து அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து கடைசியில் ஸ்பிரிச்சுவாலிட்டி வரைக்குமே வந்து அந்த ஜேர்னிக்கான ஒரு கைடன்ஸ் இந்த புக்கில் இருக்குது. ஸோ த விஸ்டம் பிரிட்ஜ் பை தாஜி, இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த புக்கான லிங்க் கீழே இருக்குது. அண்ட் இந்த புக் வந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அண்ட் ஆல் ரீஜனல் லாங்குவேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் இந்த புக் வாங்கி படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் உங்களுக்கு பயங்கரமாக ஞாபகம் இருக்கிற ஏதாவது ஒரு மெமரியை நீங்கள் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஆல்சோ இந்த வீடியோவை நியூ பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டு பி ஒரு ஆல்ரெடி பேரண்ட்ஸ், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய பேரண்டிங்னு மட்டும் இல்லை, பல ஜானர்ஸில் நீங்கள் வந்து புக்ஸோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா த புக் ஷோ டாட் இன் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய ஜானர்ஸில் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், சயின்ஸ், ஹியூமர் அந்த மாதிரி வந்து எல்லா ஜானர்ஸ்லையும் நீங்கள் புக் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேரண்டிங் புக்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருந்தது. அண்ட் இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் எதுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் பாட்டு லைட்டு வைப்பீங்க, சோஃபா போடுவீங்க, ஆ அப்படிங்கிற யோசிச்சிங்கன்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. கூகுள் பாட்காஸ்ட், ஜியோ சாவன், ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, blah blah blah, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் அங்கெல்லாம் கேட்டுக்கலாம். ஓகே, பாய்.